வணக்கம், நான் உங்கள் தமிழன் சுபாஷ். தினமொரு மூலிகை பகுதியில் இன்று நாம் பார்க்கும் மூலிகை பொருள் தூதுவளை. தூதுவளையுடன் மிளகு சேர்த்து கசாயம் வைத்து குடித்தால் வறட்டு இருமல் குறையும். தூதுவளை பழத்தை வத்தலாக காய வைத்து வதக்கி சாப்பிட்டால் கண் குறைபாடுகள் நீங்கும். தூதுவளையில் கால்சியம் சத்துக்கள் அதிகம் உள்ளதால் எலும்பையும் பற்களையும் பலப்படுத்தும். அதனால் தூதுவளை கீரையுடன் பருப்பு மற்றும் நெய் சேர்த்து சமைத்து 48 நாட்கள் சாப்பிட்டு வர வேண்டும். இதன் முள்செடி, தண்டு, இலை, வேர் ஆகியவற்றை நிழலில் 5 நாட்கள் காய வைத்து பொடி செய்து தேன் அல்லது பாலில் கலந்து சாப்பிட ஆஸ்துமா குறையும். காது மந்தம், நமச்சல், பெருவயிறு மந்தம் ஆகியவற்றிற்கும், மூக்கில் நீர் வடிதல், வாயில் அதிக நீர் சுரப்பு, பல் ஈறுகளில் நீர் சுரத்தல், சூளை நோய் ஆகியவற்றிற்கும் தூதுவளைக்கீரை சிறந்ததாகும். இதுபோல பயனுள்ள மூலிகையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தினமொரு மூலிகையை நீங்கள் பாருங்கள். அதற்கு நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவேற்றம் பண்ணுற காணொலி உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி. புதிய விடியலுக்காக காத்திருக்கும் தமிழன் சுபாஷ்.